அனைவருக்கும் வணக்கம். உங்கள் வசுந்தரா சுந்தரம் பேசுகிறேன். இன்றைக்கு காலையிலேருந்து ஒரு செய்தி நான் கேட்டோன்னே என்னாலே ஜீர்ணிக்க முடியாதது ஒன்று. அதாவது தமிழ்நாட்டில் பெண்களை மதிக்கிற இந்தியா நாட்டில், தமிழ்நாட்டில் பெண் ஒரு சில பெண்களுக்கு நினச்சி பார்க்க முடியாத ஒரு கொடுமையெலாம் நடந்திருக்கு. தயவு செய்து இதிலிருந்து என்ன நாங்கள் கற்றுக்கணும்னா, பெண்கள் தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. நீங்களாம் என்னை பாசமாக அம்மானு கூப்பிடுங்க. நீங்களாம் என் பிள்ளைங்க தான், ரொம்ப பத்திரமாக இருந்துக்குங்க. இந்த மாதிரி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் பார்த்து பழகி ஏமாந்து போயிடாதீங்க. மிகப்பெரிய கொடுமை, என்னால் தாங்கிக்க முடியாது. ஆண் மகன் ஒரு பெண்ணை பார்த்தா தாய், தங்கை, சகோதரி மரியாதையோட பார்க்குற காலெல்லாம் போச்சு. நிறையா கொடுமை. ஆனால் என்னோட ஆம்பளை பிள்ளைங்களை லண்டன்லேயும் இருக்காங்க, வெளிநாட்டிலேயும் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட நான் என்ன சொல்லி வளர்த்து வச்சுருக்கேன்னா, பெண்கள் தாய் தங்கைகள். அந்த கண்ணோட்டத்தில் பாருங்கள், ஒரு பெண்ணோட பழக போகிறீங்கன்னா அந்த நோக்கம் வந்து கல்யாணத்தில் முடிகிற மாதிரி உள்ள நோக்கத்தோடு பழகுங்க. ஏன்னா இன்றைக்கி ஒரு பொண்ணை நீங்கள் ஆசை பார்த்து காட்டி ஏமாத்தினா, நாளைக்கு உங்களுக்கு பிறக்க போகிற பொம்பளை பிள்ளைங்களுக்கு இன்னொருத்தர் செஞ்சால் உங்கள் மனசு எப்படி துடிக்கும்? என் மேலே மதிப்பு மரியாதையும் வச்சுருக்கீங்கிறது தானே, ஏன் பழகிற பெண்களோட மதிப்பு மரியாதையும் வச்சுருக்க மாட்டீங்கன்னு சொல்லி சொல்லி வளர்த்து. ஆனால் நான் பெருமையாக சொல்லியிருக்கேன், என்னை அம்மானு கூப்பிட்ட அத்தனை ஆம்பளை பசங்களும் பெண்களை மதிக்கிற மாதிரி தான் நான் வளர்த்து வச்சுருக்கிறேன். இது வந்து ஒரு முன்னெச்சரிக்கை எல்லாருக்குமே. தயவு செய்து இந்த தப்பை திருப்பி பண்ணிடாதீங்க, பெண்களே ஜாக்கிர. இன்னொன்று நான் சொல்ல விரும்பிக்கிறேன், இப்போ இந்த யூடியூப்லலாம் அந்த புலாச்சி கேஸை மேலும் மேலும் அப்டேட் பார்க்கும்போது எனக்கு என்னோடய கொள்கை என்னென்னு தெரியுமா, நான் ரொம்ப கோவப்பட்டால் நான் பேச மாட்டேன், கெட்ட வார்த்தைங்களை யூஸ் பண்ண மாட்டேன், தூசின வார்த்தைங்களை யூஸ் பண்ண கத்தி கதற மாட்டேன். ஆனால் இன்றைக்கு நான் சொல்கிறேன், இந்த டிக்டாக்ல இருக்கிற அனைவருக்கும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், உண்மையாக நான் அம்மானு கூப்பிட்றீங்க, என் மேலே ரொம்ப பாசமாக காட்டியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்யூ. எனக்காக ஒன்று நீங்கள்லாம் செய்யணும், இதே பொள்ளாச்சிக்கு நீங்கள் போயிட்டு அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களை போய் நார கேள்வி கேளுங்க, நாக்கு பிடிங்கிறி சாப்பிட்ற மாதிரி. ஏன்னா நான் லண்டனில் இருக்கிறேன், இங்கேருந்து நான் என்ன ஒன்றுமே செய்வினது, இந்தியாவில் இருந்தவங்க பஸ் ஏறி போய் பொள்ளாச்சியில் நார கேள்வி கேளுங்க, நாக்கு பிடிங்கிறி சாப்பிட்ற மாதிரி. முடியலைங்க, முடியல, என்ன சத்தியமாக முடியல, இன்றைக்கும் முடியல. கடைசியாக அந்த பொள்ளாச்சி இந்த பசங்க இருக்காங்களே, அவங்க பெற்ற தாயங்களுக்கு நான் ஒன்றே ஒன்று தான் சொல்ல விரும்பிக்கிறேன். நான் மட்டும் இந்த மாதிரி ஆம்பளை பசங்களை பெற்றிருந்தா, என் அடி வயிறு இருக்குல்ல, அடி வயிறு அதில் நான் சூடு போட்டுக்குவேன், அவ்வளோ காந்தமாக கோபமாக இருக்கிறேன். இந்த மாதிரி பிள்ளைங்களை பெற்றதுக்கு அப்போ ஒரு அவங்க அப்போ ஒரு பொலிட்டிஷியனாக சொல்கிறான், இவனுக்கு 20 வயசு தான் ஆகுது, ஒன்றுமே செய்ய மாட்டான், தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு. சத்தியமாக நான் சொல்கிறேங்க, என் மகன் மட்டும் இந்த மாதிரி பண்ணியிருந்தா, என் அடி வயிற்றில் நான் சூடு போட்டுக்கிட்டு அதுக்கு பின்னாடி வந்து நானே தற்கொலை பண்ணிக்குவேன். அந்த என் மகனை வெட்டி போட்டும் கொலை பண்ணும், நானும் தீ குடிச்சிருவேன். அவ்வளோ பெரிய ஒரு அவமானம் நடந்திருக்கு நம்ம தமிழ்நாட்டில். செக், நீங்களாம் சும்மா இருக்கிறாதீங்க. ஜல்லிக்கட்டில் என்ன நடந்துச்சோ திருப்பி ஒரு போராட்டம் செய்யுங்க. பாவங்க அந்த பிள்ளைங்க, யார் பெற்ற பிள்ளையோ, கடவுளே கடவுளே.